வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நானும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருந்து நான் போடுற இது ஒரு ஃபஸ்ட் விளாக்காக தான் இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பியூட்டி கேர்ள்ஸுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விளக்காகமாக தான் இது இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தந்து கொண்டிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு டிஃப்ரெண்டான விளக்காக தான் இது இருக்க போகுது. நம்மளோட ஜேர்னியை முடிச்சுட்டு நாம் ஸ்ரீலங்கா வந்து பெக் டு ஒர்க்குங்கிற மாதிரியும் பெக் டு நார்மலுங்கிற மாதிரியும் சரியான ஒரு பிஸி ஷெடியூலில் தான் லைஃப் போய் கொண்டிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த ஒர்க் ஷாப்போட வீடியோவாக தான் இது இருக்குது. ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்பாக இருந்தாலும் ஃபுல் கவரிங் பண்ணி இல்லாததால் ஸோ 7 மணி நாள் அளவுக்கு நான் உங்களுக்கு இதை வீடியோவில் தந்திக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த விளாக்கில் மூன்று ப்ராடக்டை வச்சு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பார்ட்டி லுக் மேக் ஓவர் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நான் வந்து ஆயிஷா பாண்டே, சொல்லணுமே அத மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு, பிளெண்டர் இல்லாதவங்க கையால பிளெண்ட் பண்ணுங்க. பிளெண்டர் இருந்தவங்க கண்டிப்பா எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நல்லா இருக்கும். இப்படியே பூசிட்டு மேலே நான் சொன்ன மூன்று திங்ஸ் சொல்லி, அந்த மூன்று திங்ஸ்ல நான் அதைத்தான் போட்டேன், அடுத்தது இதை போட்டேன், எனக்கு அப்படி வரல. அது என்ன, நான் எப்படி செய்யறேன் பாருங்க. நல்லா பிளெண்ட் பண்ணுங்க, தயவு செய்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் தான். நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு இயல்பான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
இதோட நீங்க இன்னும் டிராவல் பண்ணணும் என்று சொல்லிக்கிறது சின்ன விஷயமா போயிடுச்சு. ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்று சொல்லி பார்க்க போகல வந்து ஜஸ்ட் ஒரு 10,000 பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒரு சர்டிபிகேட் தருவாங்க 2 days ஜூம் கிளாஸ் முடிச்சுட்டு. ஸோ அதை வச்சுக்கொண்டு நானும் பியூட்டிஷியன் என்று சொல்லி கொண்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னமும் தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கொண்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப்போ ஜஸ்ட் ஒரு 2 days ஒர்க் ஷாப்பு அட்டன் பண்ணிட்டு நான் பியூட்டிஷியன் என்று சொல்லி கொண்டு இருக்கிற நிறைய பியூட்டிஷியன்களை நாம பார்த்துட்டீங்க. ஜஸ்ட் ஒரு பியூட்டிஷியன் என்று சொல்லி சொன்னால் அதில் ஒரு கடல் அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் நினைச்சு கொண்டு இருக்காங்க 2 cream எடுத்து பூசி ஃபேர் ஆக்கினாலே இவங்க ஒரு மேக்கப் பண்ணிட்டாங்க, ஓகே இதுதான் மேக்கப் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு இருப்பீங்க. நான் அதிகமான வந்து யூஸ்வலி பேசுகிற விஷயத்தை தானே நான் பேசணும், அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லை, நிறையவே விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்கின்ங்கிறது வந்து அது ஒரு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட ஸ்கின் நம்மளோட உடம்பு நாம தானே பார்த்துக்கணும். அதில் சின்னதாக ஒரு மாற்றம் நடந்தாலும் அது எவ்வளவு விதமான ஒரு விபரீதத்தை தருன்னு சொல்லி அது பின்னிக்கால தான் வழங்கும். ஸோ அதை நாங்கள் கேப் பண்ணுறோம் சொல்லி சொன்னால் சரியான ஒரு ஃபாலோவில் நீங்கள் கண்டிப்பாக போகணும். ஸோ அதுக்கு சிறந்த முறையில் படிக்கணும். இவ்வளவு தான் விஷயம், படிக்காமல் ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஷாப்லையோ 4 விஷயங்களை பிடிச்சிக்கொண்டு பியூட்டிஷியன் சொல்லிக்கொண்டு இருக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்லி சொன்னால் அதிகமானவங்க இப்போ அப்படித்தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எதிர்காலத்தில் வரவங்களுக்கு நீங்கள் ஒரு அப்படி செஞ்சு கொண்டு ஒரு பியூட்டிஷியன் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஒரு கிளைண்ட் ஒரு ப்ராப்ளமோட வந்துட்டாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களால கொடுக்கல, அவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. ஒரு ஒழுங்கான முறையில் வந்து ஒரு கற்கைங்கிறத சரியாக கற்றுக்கொள்ளுங்க. கற்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த நிறைய விஷயங்களை வந்து சரியான முறையில் கற்கிறது தான் சில விஷயம். எவ்வளவு நான் கற்றாலும் அதுக்கு முடிவில்லை. 7 மண்டலங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில்லையும் நீங்கள் வளர்த்துக்கோங்க கண்டிப்பாக. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் என்னன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு பர்சனலி நிறைய பேர் நீங்கள் ஒர்க் ஷாப் செய்ய போகிறீங்க, ஸோ சரியான சந்தோஷம் எல்லாம் சொல்லியிருந்தேங்க மாஷா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் இப்போ நான் உங்களுக்கு என்ன எனக்கிட்ட இருக்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த நீங்கள் ஃபாலோ அதில் சரியாக பார்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரீம் நான் உங்களுக்கு 10 years தான் இருக்கிறேன். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறதுலாம் இருப்பீங்க, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறதுலாம் இருப்பீங்க. எங்கே போயிட்டு பார்த்தாலும் ரோயல் பிரின்சஸ் ரிசர்ச் பண்ணி பாருங்க. நம்மளோட பேஜ் நான் எந்த அளவுக்கு எந்த ஃபீல்டில் ஆக்டிவாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட சப்போர்ட் இன்னும் எனக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் ரொம்ப பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறீங்க நிறைய பேர், என் ஃபுல்லாக செட் உண்டு செட் ஆகி எல்லாம் வந்திருக்கிறீங்க. பர்சனலி நிறைய பேர் பேசுகிறீங்க, இது கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக அதோட பெனிஃபிட்டை கொண்டு போங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஒர்க் ஷாப் இந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு மணி கொடுத்து தான் சரியாக படிக்கணும், மணி கொடுக்காம சரியாக படிக்கலாம் உங்களோட மைண்ட் செட்டையும் விட்டுட்டு நீங்கள் வந்தது சரியாக ஒரு ஃபுல்ஃபில் ஆகிக்கொண்டு போங்க கண்டிப்பாக. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கேம்பஸில் வந்து
ஃபைனலி ஒர்க்ஷிப் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு கிராண்டாக முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பர்சனலி வந்து நிறைய ஃபீட்பேக் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு, ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மிச்சம் ஃபீட்பேக் சென்ட் பண்ணியிருந்தீங்க. இதெல்லாம் கேட்குறப்ப உண்மைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச நிறைய நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஷயங்களை நாம் நம்மளோடய வச்சுக்கொள்ளாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அல்ஹம்துலில்லா, அது ஒரு நல்ல விஷயம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இன்னும் எதிர்வரும் நாட்களில் வந்து நான் நிறைய ஒர்க் ஷாப்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். என்னால் நிறைய பேருக்கு நிறைய பயன் கிடைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தந்து கொண்டிருங்க. நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு சப்போர்ட் ஒன்று தந்து கொண்டிருங்க. மிச்சம் பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஜிசாகல்லா ஹைரா. இன்னும் ஒரு புது வீடியோவோடு ரொம்ப சீக்கிரம் உங்கள் ஃபர்மின் வ்ளாக்.